ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகுல திலக மன்னர் பிரான் திவ்ய சமூகத்திற்கு மந்திரி ஜெயசீலர் தாழ்பணிந்து வரையும் விண்ணப்பம். மகாராணியாரின் பிரசவ காலம் நெருங்கிவிட்டதென அந்தப்புற செவிலிகள் அறிவித்ததை தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வரவும். இந்நாட்டின் எதிர்கால வாரிசு பிறக்கப் போ. நாட்டின் எதிர்கால நாட்டின் எதிர்கால வாரி பிரபு. என்ன, நான் சொன்ன ஏற்பாடுகள் அனைத்தும் கவனமாக செய்திருக்கிறாயா? ஆம் பிரபு, எல்லாம் சித்தமாய் இருக்கிறது. போதாது, காரியம் முடியும் வரை கண்ணிமை மூடக்கூடாது. உத்தரவு பிரபு. நம் காரியங்களுக்கெல்லாம் இதுதான் சிறந்த பாதை. இதையே உபயோகப்படுத்து. போ. அவர்களே, வேட்டைக்கு போயிருக்கும் மன்னருக்கு நாட்டின் வாரிசு பிறக்கப் போகும் செய்தியை அனுப்பிவிட்டீர்களா? திட்டப்படி மன்னர் இன்று திரும்ப வேண்டிய நாள். இருப்பினும் முன்கூட்டியே செய்தியை அனுப்பியிருக்கிறேன். யார் கண்ணிலும் படாமல் ஜாக்கிரதையாக கொண்டு வந்தாயா? ஆம் பிரபு. எங்கே அவன்? தயாராக இருக்கிறான். இது இறந்த குழந்தைதானே? ஆமாங்க. ஜாக்கிரதை, நாடகத்தின் கடைசி கட்டம். நடிப்பு நம்ப தகுந்ததா இருக்க வேண்டும். போ. கொண்டு போய் கொல்லும் இடத்திலேயே குழி தோண்டி புதைத்து விடு. உன்னை குபேரனாக்குகிறேன். போ உடனே. ஆகட்டும். பிரத்யட்சமாக காணும் போது இதில் சந்தேகத்திற்கிடமேது. ஒரு குழந்தையாவது உயிரோடு இருக்கிறதே, அது நாட்டின் பாக்கியம். ஆமா, இளவரசர் பிறந்த செய்தியை உடனே நாடெங்கும் பறைசாற்றுங்கள். ஆலய மணிகள் முழங்கட்டும். வேட்டையிலிருந்து மன்னர் திரும்பிவிட்டார். மிக்க மகிழ்ச்சி. வரவேண்டும், வரவேண்டும். குழந்தைக்கு கோபகம் பிறந்து விட்டால் பெரும் மகிழ்ச்சி. அமைச்சரே, எங்கே என் செல்வன்? என் குறை தீர்ந்தது அமைச்சரே. இது மன்னருக்கு பிறந்தது இரண்டு குழந்தைகள். அப்படியா?
அதில் ஒன்று இறந்தே பிறந்தது. வருத்தம் வேண்டாம் மன்னவா, இக்குழந்தையின் ஆயுளையும் அச்செல்வன் பெற்று சிரஞ்சீவியாக வாழ்வான். உங்கள் வாக்கு பலிக்கட்டும். பொன்னி, சீக்கிரமா கதவு சாத்து பொன்னி. என்னங்க ஏன் இந்த பதட்டம் பொன்னி? இந்த குழந்தை எப்படி? ஏது இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கே. இந்த பச்சை குழந்தைய கொண்டுட்டு வர சொல்லி அந்த குலகார பசங்க என்கிட்ட கொடுத்தாங்க. ஆனா இதை காப்பாற்ற வேண்டிய கடமை இனிமே நம்முடையது பொன்னி. ஆமா, குழந்தை யாரோடது? இதெல்லாம் பின்னால விவரமா சொல்றேன். இப்ப நான் சொல்ற விஷயத்த கவனமா கேளு. விடியறதுக்குள்ள இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு இந்த நாட்டு எல்லையில இருக்க முல்லைக்காட்டுக்கு போயிடு. நான் அங்க வந்து சந்திக்கிறேன். சரி பொன்னி. முக்கியமா இந்த சுப்பாயி கண்ணுல அகப்படக்கூடாது, தெரியுமா? சரி, ஜாக்கிரதை பண்ணி. சரிங்க. என்ன சோமு, காரியத்தை முடித்து விட்டாயா? எல்லாம் முடித்து விட்டுங்க. இந்த பெற்றுக்கொள். ரகசியங்களை அறிந்தவன். அமைச்சரே, தாயற்ற தங்கள் மகள் அரண்மனையிலே இருக்கட்டுமே, விக்ரமனுக்கும் விளையாட்டு தோழியாக இருப்பாள். மகாராஜா, அதை என் பாக்கியமாக கருதுகிறேன். ஆனால் இவளுடைய தாய்மாமன் இவளை சிலகாலம் தாம் வளர்க்க விரும்புவதாகவும் உடனே அனுப்பும்படியும் எனக்கு நிருபம் வரைந்திருக்கிறார். ஓஹோ, அப்படியானால் அவர் ஆவலை நிறைவேற்றி வைக்க வேண்டியதுதான். என் மரணத்திற்கு பின் என் நாட்டின் மணிமுடியை கவர பலர் சூழ்ச்சி செய்வார்கள். என் மைந்தன் உயிருக்கே ஆபத்து நேரலாம். அதிலும் முக்கியமாக என் மைத்துனன் நாகநாதனின் நடத்தை எனக்கு விபரீதமாகவே தோன்றுகிறது. மகாராஜா, தாங்கள் ஏதோ விஷத்தால் பாதிக்கப்பட்டதாக செய்தி அறிந்து சஞ்சலத்தால் துடித்து விட்டேன். ஆமாம் நாகநாதா, இனி நான் பிழைப்பது கடினம் என்று வைத்தர்கள் கூறிவிட்டார்கள். கலங்காது நாகநாதா, உன் தமக்கைக்கு தேரில் சொல்ல வேண்டிய நீ அல்லவா திடமாக இருக்க வேண்டும். நாகநாதா, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். சொல்லுங்க, சிறமேற்கொண்டு செய்து முடிக்கிறேன். நாகநாதா,
என் செல்வனே, உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். நீ அவரை வளர்த்து வாலிபனாக்கி இந்நாட்டு மன்னனாக்க வேண்டும். செய்வாயா? இது என் கடமை. அமைச்சரே, அதை நாகராஜனுக்கு அறிவித்தீரா? என்ன, இளவரசர் உயிருக்கு ஆபத்து நேர்ந்தால் வளர்ப்பவர்கள் மரண தண்டனைக்குள்ளாவார்கள் என்று மன்னர் அளிக்கும் உறுதிப்பட்டார். எதற்காக இது? என் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் ஒரு நாகராஜா என் மைந்தனே, உன் பாதுகாப்பிலே வளர்க்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆலோசனை சபையினர் இதை எதிர்த்தனர். உன் மீது அவர்கள் கொண்டிருந்த அவநம்பிக்கையை கண்டு மனம் குவறினேன். உன்னை உத்தமன் என்று உலகத்திற்கு நிரூபிப்பதற்காக அவசரத்தில் இத்தகைய உரிமை பத்திரம் அளிப்பதாக வாக்குறுதி கொடுத்து விட்டேன். வேறு தவறாக எண்ண வேண்டாம்.